குலோத்துங்க சோழனுக்கு சோழ அரியணையில் அமரக்கூடிய தகுதி எப்படி வந்தது அப்படிங்கிறத கலிங்கத்து பரணி ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்கு. அந்த தகவல்களின்படி குலோத்துங்க சோழன் தனது தாயோட வயிற்றில் இருக்கிறப்ப அவங்க பிரசவத்துக்காக கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனைக்கு வர்றாங்க. அப்போ அரண்மனையில மகாராணி மட்டும்தான் இருக்காங்க. மகாராஜா ராஜேந்திர சோழர் அப்ப மறைஞ்சிட்டாரு. அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை தான் குலோத்துங்க சோழனா பின்னாடி மாறுறாரு. அந்த ஆண் குழந்தைய பார்த்த உடனேயே சோழ பேரரசி, அதாவது ராஜேந்திர சோழனுடைய மனைவி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய பாக்குறப்போ பேரரசர் ராஜேந்திர சோழனை பாக்குற மாதிரியே இருக்கு, அதனால இந்த குழந்தைய நான் சோழ வாரிசாக தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கலிங்கத்து பரணில ஜெயங்கொண்டார், இவன் எனக்கு மகன் ஆகி ரவிக்குலம் பாரிக்க தகுவன் என்றே அப்படின்னு அவங்க சொன்னதாக குறிப்பிடுறாங்க. அதாவது சாளுக்கியர்களுடைய அரச குலம் அப்படிங்கிறது சந்திரகுலம், சோழர்களுடைய அரச குலம் அப்படிங்கிறது சூரியகுலம். அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைய பார்த்து இவன் வந்து என்னுடைய மகன், இனிமே சூரிய குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லி அதன் மூலமாக அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க. இதன் காரணமாக அந்த குழந்தைக்கு உபய குலோத்தமன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் வருது. இந்த உபய குலோத்தமன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போனா, ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு ரெண்டு வெவ்வேறு ராஜ்யங்களை ஆளக்கூடிய தகுதி தந்தை வழியில வந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் உபய குலோத்தமன் அப்படின்னு பேரு. அப்போ குலோத்துங்க சோழன் பிறந்த உடனேயே அவர் வந்து சோழ வம்சத்துல தத்தெடுக்கப்பட்டவர். அந்த தத்தெடுப்பின் வாயிலாகத்தான் அவருக்கு சோழ அரண்மனையில அரசராக உட்காரக்கூடிய தகுதி அப்படிங்கிறது கிடைச்சது. இதை கேட்கக்கூடிய சில பேரு, அதெல்லாம் இல்லைங்க, அதிராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசர் இறந்து போயிடுறாரு, அவருக்கு வாரிசு இல்லை, அதனால குலோத்துங்க சோழனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடும். அப்படி சொல்றவங்க எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அதிராஜேந்திரன் இறந்த பின்னாடி தான் குலோத்துங்க சோழன் பதவி பட்டியலுக்கு வந்தாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய பொய். இதுக்கு என்ன ஆதாரம்னு பார்க்க போனீங்கன்னா, அதிராஜேந்திரன் உயிரோட இருக்கிறப்ப அதிராஜேந்திரனுடைய அப்பா வீரராஜேந்திரன் சோழ அரசரா இருக்கிறப்ப அவர் தன்னுடைய ஐந்தாவது ஆட்சி ஆண்டுல அதிராஜேந்திரனை அடுத்த இளவரசன் அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கிறப்பவே வேற யாராவது அவருக்கு வந்து அவருடைய தவறை சுட்டி காமிச்சிருக்காங்க. என்ன தவறுன்னா, பேரரசர் ராஜேந்திர சோழனுடைய மனைவி வந்து குலோத்துங்கனை சின்ன வயசுலேயே தத்தெடுத்திருக்காங்க. அப்படி அவங்க தத்தெடுத்தாங்கன்னா இவருக்கு அடுத்து ஆட்சி செய்ய வேண்டிய அந்த முறை அப்படிங்கிறது அந்த குலோத்துங்க சோழனுக்கு தான் வருது. ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய சகோதரர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டே வராங்க. அப்போ அந்த அடிப்படையில பாக்குறப்போ ராஜேந்திர சோழன் வம்சத்துல வந்து இவங்கெல்லாம் ஆட்சி பண்றப்போ அந்த வம்சத்தினுடைய கடைசி வாரிசாக தத்தெடுக்கப்பட்ட குலோத்துங்க சோழனுக்கு அந்த வாரிசு உரிமை இருக்கு. அதனால குலோத்துங்க சோழனை அடுத்த வாரிசா அறிவிக்கிறது தான் முறைன்னு சொல்றாங்க. இதன் காரணமாக வீரராஜேந்திரன் தனது ஆட்சி காலத்திலேயே குலோத்துங்க சோழன் தான் அடுத்த அரசர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த குறிப்பும் நமக்கு கலிங்கத்து பரணில இருந்து கிடைக்குது. சோழ அரசர் வீரராஜேந்திரனால எனக்கு அடுத்த அரசர் இவர்தான் இளவரசர் அப்படின்னு குலோத்துங்க சோழன் முடிசூட்டப்பட்டாரு. அப்படி முடிசூட்டப்பட்டதுக்கு பின்னாடி சோழ அரசினுடைய பல்வேறு போர்களையும் அவர் முன்னின்று நடத்தினாரு. குறிப்பா வடக்கு பகுதியில நடந்துகிட்டு இருந்த ஒரு கலகத்தை அடக்கிறதுக்காக இளவரசர் குலோத்துங்க சோழன் போயிருந்த அந்த சூழ்நிலையில தஞ்சாவூர் அரண்மனையில அரசர் வீரராஜேந்திரன் இறந்துடுறாரு. இப்ப அரசர் இறந்துட்டாரு, முடிசூட்டப்பட்ட அடுத்த அரசரான இளவரசர் குலோத்துங்க சோழனும் இங்க இல்ல. இந்த சூழ்நிலைய அரசர் வீரராஜேந்திரனுடைய மகனான அதிராஜேந்திரன் நல்லா பயன்படுத்திக்கிறாரு. அவர் உடனடியா தனது சகோதரியின் கணவனான சாளுக்கிய விக்ரமாதித்தனுக்கு தூது அனுப்புறாரு, நீங்க உடனே வந்து அரண்மனைக்கு வாங்க, வந்து என்ன அடுத்த அரசரா நீங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருங்க, அப்ப என்னுடைய ஆட்சி தான் வந்து சோழ மண்டலத்துல தொடரும், வெளியில போன குலோத்துங்க சோழன் உள்ளேயே வர முடியாம நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதன்படி சாளுக்கிய விக்ரமாதித்தன் சோழர்களுடைய கோட்டைக்கு வந்து அவர் தலைமையில அவருடைய வழிகாட்டுதல் படிதான் அதிராஜேந்திரனுக்கு சோழ அரசராக முடிசூட்டப்பட்டது. இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய குலோத்துங்க சோழன் அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு அரண்மனைக்கே வராம வெளியிலேயே தங்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில பதவி கிடைச்ச ஒரு ஆண்டுக்கு உள்ளாகவே அதிராஜேந்திரன் எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு, அவருக்கு வாரிசும் இல்லை. அப்போ உடனே குலோத்துங்க சோழன் அரண்மனைக்கு திரும்புறாரு. அப்போ அரண்மனையில அவருக்கு அடுத்த அரசராக முடிசூட்டப்படுது. சில வரலாற்று எழுத்தாளர்கள் பதவிக்கு வந்த அந்த ஆண்டிலேயே அரசர் அதிராஜேந்திரன் கலவரத்துல கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக அதிராஜேந்திரன் கலவரத்துல கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஆதாரமும் தமிழகத்துல இதுவரைக்கும் கிடைக்கல. இதற்கு மாறாக அரசர் அதிராஜேந்திரன் காலகட்டத்துல தமிழகம் முழுக்க அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு.
அதிராஜேந்திரன் மத கலவரத்தில் தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்க போனா, அதிராஜேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய சைவ சமய வெறியராக இருந்தாரு. அவர் ராமானுஜருக்கு வந்து நிறைய துன்பங்களை கொடுத்தாரு. பெருமாள் சிலையை கொண்டு போய் கடல்ல எல்லாம் போட்டாரு. இதனால நாடு முழுக்க வந்து ஒரு மத கலவரம் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிராஜேந்திரன் வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேற, ராமானுஜர் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது வேற. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு பக்கம் அதிராஜேந்திரன் ஒரு மிகப்பெரிய வைணவ ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. அவர் தனது காலகட்டத்திலேயே வைணவ கோயிலை வந்து கல்லால கட்டுறதுக்கு நிதியுதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய கல்வெட்டு சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. சதாசிவ பண்டாரத்தார் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வாளர்களும் இந்த ஆதாரங்களை அடிப்படையாக காமிச்சு அதிராஜேந்திரனும் கிருமி கண்ட சோழனும் ஒரே அரசர் கிடையாது, இவர் வைணவர்களுக்கு எந்த துன்பத்தையும் இழைக்கல, இவர் காலத்துல நாடு முழுக்க அமைதி தான் இருந்தது, கலவரமே நடக்கல அப்படின்னு நிறைய ஆய்வு கட்டுரைகளை ஆதாரப்பூர்வமா எழுதி நிரூபிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ராஜராஜ சோழன் தான் அவங்க அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணார் அப்படின்னு எந்த ஆதாரங்களும் இல்லாம. அதே மாதிரி குலோத்துங்க சோழனுடைய வரலாறு எழுதப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலையும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் குலோத்துங்க சோழன் தான் அதிராஜேந்திரனை கொன்னிருக்கணும், இல்லாட்டி பதவிக்கு வந்த ஓராவது ஆண்டுலேயே அவர் வந்து எப்படி இறந்து போவாரு அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அதிராஜேந்திரனை கொன்னவர் குலோத்துங்க சோழன் தான், அல்லது குலோத்துங்க சோழனோட சதியால தான் அதிராஜேந்திரன் இறந்து போனாரு அப்படிங்கிற கூற்றுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. அதற்கு மாறாக குலோத்துங்க சோழனுக்கும் அதிராஜேந்திரனுடைய மரணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நிறுவக்கூடிய நிறைய ஆதாரங்கள் கிடைச்சது. அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஆதாரம் என்ன அப்படின்னா, அதிராஜேந்திரனுக்கு அரசனா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் சாளுக்கிய அரசரான விக்ரமாதித்தன். இந்த விக்ரமாதித்தனை பத்தி பில்கானன் அப்படிங்கிற ஒரு புலவர் விக்ரமாங்க தேவசரிதம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல வந்து விக்ரமாதித்தன் தான் உலகத்தையே காப்பாத்தினாரு, அவர் ஆற்றல் மிக்கவரு, அவர் போர்லயே தோத்தது இல்லை அப்படின்னு நிறைய புனை செய்திகள்லாம் இருக்கும். அந்த புத்தகத்துல கூட குலோத்துங்க சோழன் தான் அதிராஜேந்திரனை கொன்னா அப்படின்னு எந்த இடத்துலயும் அவங்க குறிப்பிடல. ஆக மொத்தம் சோழர்களுக்கு எதிராக எழுதணும் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு நூல்ல கூட எதிராளிகள் கூட சோழர்கள் வந்து மறைமுகமா வாரிச கொன்னாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கல அப்படிங்கறது தான் உலக வரலாறு கண்டது. இந்த சம்பவத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அறிவிக்கப்பட்ட அரச வாரிசு இல்லாத சூழ்நிலையில பதவி பிரமாணம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக அதிராஜேந்திரன் ஒரு துணையை உள்ள கூப்பிடுறாரு. அதே சமயம் அவர் இறந்த பின்னாடி தான் தான் அறிவிக்கப்பட்ட வாரிசு அப்படிங்கறதுனால வேற எந்த துணையுமே இல்லாம குலோத்துங்கன் வந்து நாட்டுக்கு திரும்பின உடனேயே அரசராக நியமிக்கப்படுறாரு. இந்த காரணத்தினாலதான் நிறைய கல்வெட்டுகளும் நூல்களும் அதிராஜேந்திரனை ஒரு சோழ அரசரா பெருமைப்படுத்தி கூறுறதுக்கே தயங்கினாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கலிங்கத்து பரணியில அதிராஜேந்திரன் அப்படிங்கிற அரசரோட பெயரே இருக்காது. பல்வேறு நூல்கள்லையும் போற போக்கல அதிராஜேந்திரனும் சில காலம் ஆட்சி செஞ்சார், அந்த அளவுக்கு தான் அவரை பத்தி குறிப்புகள் இருக்கும். ராஜேந்திர சோழனுடைய அரசியல் வாரிசாகத்தான் குலோத்துங்க சோழன் வந்து பதவி பெற்றார் அப்படிங்கிறதுக்கான அடுத்த மிக முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, கலிங்கத்து பரணியில குலோத்துங்க சோழனை பத்தி சொல்றப்போ ராஜ பாரம்பரியம் அப்படின்னே ஒரு பகுதி இருக்கும். அதாவது அந்த அரசர்களுடைய குலம் எப்படி வந்தது, அவருக்கு எப்படி வாரிசுரிமை வந்தது அப்படின்னு விளக்குறது தான் அந்த ராஜ பாரம்பரியம்ங்கிற பகுதி. அந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, சோழர்களினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட முன்னோர்களை பத்தி சொல்லிட்டே வந்து, கரிகால சோழனை பத்தி சொல்லிட்டே வந்து, ராஜராஜ சோழனை பத்தி சொல்லிட்டே வந்து, ராஜராஜனுக்கு அடுத்து ராஜேந்திர சோழனை பத்தி சொல்லி, அதற்கு அடுத்து இரண்டாம் ராஜேந்திர சோழனை பத்தி சொல்லி, அதற்கு அடுத்து வீரராஜேந்திர சோழனை பத்தி சொல்லி, வீரராஜேந்திர சோழனுக்கு அடுத்த வாரிசாகத்தான் குலோத்துங்க சோழனை ஜெயங்கொண்டார் சொல்லியிருக்காரு. இதுல ஜெயங்கொண்டார் ஏன் அதிராஜேந்திரனை குறிப்பிடல அப்படின்னு பார்க்க போனா, வீரராஜேந்திரன் தனக்கு அடுத்த வாரிசாக நியமிச்சது அப்படிங்கிறது குலோத்துங்க சோழனை தான். அந்த வாரிசு உரிமையை மீறி உள்ள வந்தவர் தான் அதிராஜேந்திரன். அப்ப முறைப்படி பார்க்க போனா குலோத்துங்க சோழனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வாரிசு தான் அந்த அதிராஜேந்திரன். அதனால தான் அவருடைய பெயரை ஜெயங்கொண்டார் குறிப்பிடவே இல்லை. இது தவிர குலோத்துங்க சோழன் தனக்கு உரிமை உடைய பதவியை தான் அடைஞ்சார் அப்படிங்கிறத திருமணி மகுடம் உரிமையில் சூடி அப்படின்னு ஜெயங்கொண்டார் எழுதுறாரு. அது இல்லாம கலிங்கத்து பரணி முழுக்க எங்க எல்லாம் அவர் வந்து குலோத்துங்க சோழனை குறிப்பிடுறாரோ அங்க எல்லாமே சோழசேகரன், சோழ குலசேகரன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. குலோத்துங்க சோழனுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொல்றப்ப, சாளுக்கிய பரம்பரையில வந்தவர் அப்படின்னும்,
அவருடைய தாய்மொழி தெலுங்கு அப்படின்னும் எந்த இடத்துலயும் ஜெயங்கொண்டார் குறிப்பிடவே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைய தத்து கொடுக்கறாங்க அப்படின்னாலே அந்த குழந்தையோட பெற்றவங்க அந்த குழந்தையினுடைய முன்னோர் அப்படிங்கிற தகுதியை விட்டு கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய யார் தத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த குழந்தை வாரிசு. இதுதான் தத்தெடுப்பு முறையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில பாக்குறப்போ சோழர் குலத்துக்கு எப்ப குலோத்துங்க சோழன் தத்து கொடுக்கப்பட்டாரோ அப்பொழுது அவர் சோழ குலத்தினுடைய வாரிசாக மாறிவிடுகிறார். அவருக்கும் சாளுக்கிய குலத்துக்கும் எந்த அடிப்படை தொடர்பும் இல்லை. இதைத்தான் தனது எழுத்துக்கள் மூலமாக ஜெயங்கொண்டாரும் நமக்கு சொல்றாரு. இதே அடிப்படையில தான் சோழர் கால கல்வெட்டுகளும் எழுதப்பட்டு இருக்கு. இந்த வரலாறு கேட்கக்கூடிய உங்கள்ல சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஏன்னா ராஜேந்திர சோழனுடைய அரசியல் வாரிசு தான் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா குலோத்துங்க சோழன் பிறக்கிறப்ப ராஜேந்திர சோழன் வந்து உயிரோடவே இல்லை. அப்போ அவர் இறந்த பின்னாடி அவருக்கான வாரிசு தத்தெடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப நுட்பமானது. ஏன்னா இந்தியாவில் இந்துக்களுக்கு தத்தெடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வட இந்தியர்களுக்குன்னு ஒரு தத்தெடுப்பு சட்டம் இருக்கு, தென்னிந்தியர்களுக்குன்னு ஒரு தத்தெடுப்பு சட்டம் இருக்கு. வட இந்தியர்களுடைய தத்தெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த தத்தெடுப்பு சட்டத்தின்படி ஒரு ஆணுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த ஆண் அந்த வாரிசை தத்தெடுக்கலாம், அவனது மனைவிக்கு வந்து தத்தெடுப்பில் எந்த பங்கும் கிடையாது. ஆனால் தென்னிந்திய தத்தெடுப்பு முறையின்படி ஒரு ஆண் இறந்து போன பின்னாடி அவனுடைய மனைவி ஒரு குழந்தையை தத்தெடுத்தால் கூட அந்த குழந்தை அந்த ஆணினுடைய வாரிசாகத்தான் கருதப்படும். இந்த கோட்பாட்டுக்கு என்ன சான்று அப்படின்னு பார்க்க போனோம்னா, வட இந்தியாவில் நிறைய அரச பரம்பரைகள் வந்து வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு. அப்போ ராணியால் அடுத்த வாரிசை தத்தெடுக்க முடியல. ஆனால் தமிழகத்தில் 1869 ஆண்டில் வந்த ஒரு தீர்ப்பு இதற்கு மாறான தீர்ப்பாக இருந்தது. அது என்னன்னு பார்க்க போனால், ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள் வம்சத்தில் பர்வதவர்தினி அப்படின்னு ஒரு ராணி இருக்காங்க. அந்த ராணியோட கணவர் வந்து இறந்து போயிடறாரு. கணவர் இறந்த பின்னாடி முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு குழந்தைய அரசி பர்வதவர்தினி வந்து தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்த இந்த குழந்தை வந்து அரச வம்சத்து வாரிசா அறிவிக்கப்படுது. ஆனா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சில பிராமணர்கள் அங்க இருக்கக்கூடிய மதுரை கலெக்டருக்கு வந்து சில தகவல்களை தராங்க. அந்த தகவல் படி மனு தர்ம சாஸ்திரம் ஆண்கள் மூலமாகத்தான் தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க அரசி வந்து பெண்ணா வந்து குழந்தையை தத்தெடுத்திருக்காங்க, அவங்க கணவன் இல்லாதப்ப தத்தெடுத்திருக்காங்க, அதனால இந்த தத்தெடுப்பு செல்லாது, இந்த அரசாங்கத்தை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே மதுரை கலெக்டரும் இங்க வந்து வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்குல மதுரை கலெக்டருக்கு எதிரான தீர்ப்பு தான் கிடைக்குது. இதனால மதுரை கலெக்டரும் சரி சேதுபதி மன்னர்களும் சரி லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சிலுக்கு இந்த வழக்கை கொண்டு போறாங்க. அந்த பிரிவியூ கவுன்சில் இந்த வழக்கு நடக்கிறப்போ சேதுபதி மன்னர்கள் தரப்பு சில வரலாற்று ஆதாரங்கள்லாம் தராங்க. தமிழக அரசர்கள் ஒருபோதும் மனு தர்மத்தை பின்பற்றியது கிடையாது, எங்களுக்குன்னு தனியா ஒரு தர்மம் இருக்கு, எங்க தர்மத்தின்படி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, பெண்களுக்கு வாரிசுகளை தத்தெடுக்கக்கூடிய உரிமை உண்டு, அதனால மனு தர்மம் எங்களுக்கு பொருந்தாது, எங்களுக்கு முன்னாடி இருந்த நிறைய அரசிகள் தங்களுடைய கணவரோட மறைவுக்கு பின்னாடியும் கூட குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்களை அரியணையில அமர்த்திருக்காங்க அப்படின்னு நிறைய ஆதாரங்களை கொடுத்தாங்க. அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சில் நீதிமன்றமானது அரசி பர்வதவர்தினி ஒரு குழந்தையை தத்தெடுத்தது செல்லும் அப்படின்னும், அப்படி தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு அரசாள்வதற்கு 100% தகுதி இருக்குது அப்படின்னும் 1869 ஆண்டுல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் இணையத்தில் நமக்கு கிடைக்குது. த கலெக்டர் ஆஃப் மதுரா வெர்சஸ் முத்துராமலிங்க சேதுபதி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த தீர்ப்பை இன்னைக்கு கூட உங்களால வாசிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட வழக்குக்கும் குலோத்துங்க சோழன் நிகழ்ச்சிக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு தொடர்பு என்னன்னா, இந்த வழக்குல ஒரு அரசியால அடுத்த அரசரை தீர்மானிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணமாக காட்டப்பட்ட அரசர்கள்ல குலோத்துங்க சோழனும் ஒருவர். அப்ப குலோத்துங்க சோழன் எப்ப தத்தெடுக்கப்பட்டாரோ அப்பவே அவர் சோழர் குலத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கும் சாளுக்கியர் குலத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறது முற்றிலுமாக அறிந்து விட்டது. அவருக்கு வைக்கப்பட்ட பேர் அப்படிங்கிறதே ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது தான். இப்போ சில பேர் வந்து ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு சொல்றாங்க. சாளுக்கிய வம்சத்துல அவருக்கு வைக்கப்பட்ட பேர் அப்படிங்கிறது 7 விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறது. அப்போ 1 ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லுங்க, அல்லது 7 விஷ்ணுவர்த சாளுக்கியன் அப்படின்னு சொல்லுங்க. ராஜேந்திரன் அப்படின்னு சோழர் குடும்பத்தில் வச்ச பெயரையும் சாளுக்கியன் அப்படின்னு சாளுக்கிய வம்சத்தில் இருக்க பெயரையும் ஒன்னா இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மோசடியான வேலை. அப்ப கலிங்கத்து பரணி சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் பாக்குறப்போ
கலிங்கத்து பரணி கண்ட குலோத்துங்கன் ஒரு தெலுங்கர் அப்படின்னு முழங்கக்கூடியவங்க எல்லாம் கலிங்கத்து பரணிய படிக்காதவங்க அப்படிங்கறது தான் நமக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட அரச வம்சத்துல திடீர்னு வாரிசு இல்லாம போய் புதுசா வந்து வேற வம்சத்திலிருந்து வாரிசை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வாரிசினுடைய மொழியும் குலமும் தான் மாறுமே தவிர அந்த அரச வம்சத்தினுடைய மொழியோ குலமோ மாறவே மாறாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. களப்பிரர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு வாரிசே இல்லாமல் போயிட்டு அதனால ஒரு யானை கிட்டக்க மாலையை கொடுத்து யானை யார் கழுத்தில் மாலையை போடுதோ அவங்க தான் அடுத்த அரசர் அப்படின்னு களப்பிரர்களை அறிவிச்சாங்க. அப்போ ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த மூர்த்தியார் அப்படிங்கிறவரோட கழுத்தில் யானை மாலை போட்டது. உடனே மூர்த்தியாரை அவங்க வந்து அடுத்த அரசராக ஏற்றுக்கிட்டாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பல்லவர்கள் தங்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறப்போ கம்போடியாவில் இருந்து தான் நந்திவர்ம பல்லவனை கொண்டு வராங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ களப்பிரர்களோட வரலாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி இவங்கெல்லாம் பிச்சைக்கார களப்பிரர்கள்னு எழுதுறாங்களா, அல்லது பல்லவர்களோட வரலாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த குறிப்பிட்ட மரபுக்கு பின்னாடி வரக்கூடியவங்கெல்லாம் பல்லவ கம்போடியர்கள் அப்படின்னோ அல்லது கம்போடிய பல்லவர்கள் அப்படின்னோ எழுதுறாங்களா அப்படின்னு பார்க்க போனா கிடையவே கிடையாது. அப்போ பிச்சைக்கார களப்பிரர் அப்படின்னு ஒரு இனம் இல்லை அப்படின்னா கம்போடிய பல்லவர் அப்படின்னு ஒரு இனம் இல்லை அப்படின்னா சாளுக்கிய சோழர் அப்படிங்கிற ஒரு இனம் மட்டும் எப்படி வந்தது, எந்த அடிப்படையில குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்தவங்களை மட்டும் தெலுங்கர்கள் அப்படின்னு வேணும்னே திட்டம் போட்டு குறிக்கிறாங்க, அப்ப குலோத்துங்க சோழருக்கும் அவருக்கு பின்னாடி வந்த சோழர்களுக்கும் எப்படி தெலுங்கு சோழர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்க்க போனா குலோத்துங்க சோழரும் சரி அவருக்கு பின்னாடி வந்த சோழர்களும் சரி அவர்கள் தங்களை தெலுங்கு சோழர்கள் அப்படின்னோ சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னோ எந்த இடத்துலையும் சொல்லலை. அவருடைய கல்வெட்டுகளும் அப்படி சொல்லலை, நூல்களும் அப்படி சொல்லலை. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து ஆய்வு செஞ்ச சில ஆய்வாளர்களும் சில வரலாற்று அறிஞர்களும் தங்களுக்கு இருந்த தெலுங்கு ஈடுபாட்டின் காரணமாக இவங்களை தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறப்போ அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கல, அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன் நினைச்சு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அதன் காரணமாக அமெரிக்காவை இந்தியா அப்படின்னும் அங்க இருந்த மக்களை இந்தியர்கள் அப்படின்னு அவர் அழைச்சாரு. அதன் தொடர்ச்சியா அமெரிக்காவில இருந்த அமெரிக்க பூர்வ குடி மக்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தியர்கள் செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, சுத்தமா தொடர்பு கிடையாது. இந்த மாதிரி தான் சில வரலாற்று ஆய்வாளர்கள் குலோத்துங்கனுக்கு பின்னாடி வந்த சோழர்களை தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு உள்நோக்கத்தோட குறிச்சாங்க. தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிறது சோழர்கள் மீது வைக்கப்பட்ட பழியே தவிர அந்த சொல்லுக்கும் அவருடைய நடத்தைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் பெரும்பாலும் நல்லாட்சியை கொடுத்தவங்க, தகுதியோடு ஆட்சி பண்ணவங்க. அவங்களுடைய ஆட்சியையும் அவங்களுடைய குடிப்பிறப்பையும் அவங்களுடைய குல சிறப்பையும் குறைத்து கூறணுங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து எழுதப்படுது. அதில் ஒன்று தான் குலோத்துங்க சோழனை பற்றின இந்த வரலாறும். இப்படிலாம் எழுதக்கூடியவங்க அவங்களுடைய சொந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. விஜயநகர பேரரசுக்கு வெத்தலை மடித்து கொடுத்ததுக்காக நாயக்க மன்னர்களுக்கு நாடுகள் கொடுக்கப்பட்டன, இதுதான் அவங்களுடைய வரலாறு. ஆனால் இதை பற்றி எங்கேயுமே சொல்லாமல் குலோத்துங்க சோழனுடைய வரலாறு என்னன்னு கேட்டால் அவர் வந்து தாய் வழியில் வந்தவர் அப்படின்னு இல்லாத ஒரு வரலாற்றை உருவாக்கி சோழர்கள் மேலே தெலுங்கு சாயத்தை பூசுவாங்க. இதை வந்து நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். இது வந்து ஒரு சம்பவம்னு கிடையாது, நிறைய சம்பவங்களில் தமிழக வரலாறுங்கிறது தெலுங்கர் வரலாறாக மாற்றப்படுவதை நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். உண்மையிலேயே தமிழ் அரசர்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் அரசர்களை பற்றி நீங்கள் தெலுங்கில் எழுதுங்க, இல்லை குலோத்துங்க சோழன் ஒரு தெலுங்கர்னு நீங்கள் எங்க கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் தெலுங்குன் மிகச்சிறந்த அரசர் குலோத்துங்க சோழன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறாங்களா பார்ப்போம். அல்லது ராஜராஜ சோழனுடைய பேரனான ராஜராஜ நரேந்திரன் அப்படிங்கிறவர் ராஜமுந்திரியை வடிவமைச்சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து மிகச்சிறந்த சாளுக்கிய மன்னர் அப்படின்னு உங்க பாட புத்தகங்கள்ல இருக்கிறார். அவர் அவரை மிகச்சிறந்த சாளுக்கிய மன்னர்னு சொல்றதுக்கு பதிலாக சாளுக்கிய சோழர் அப்படின்னும் சோழ சாளுக்கியர் அப்படின்னும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இவங்களை நீங்க தெலுங்கு சோழர்னு சொல்றீங்கல்ல, சாளுக்கிய சோழர்னு சொல்றீங்கல்ல, அப்போ சோழ அரண்மனையிலே கடையா கடந்த கீழே சாளுக்கியர்களை நீங்க ஏன் சோழ சாளுக்கியர்னு சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க உங்க அரசர்களை பத்தி சொல்றப்போ, உங்க அரச மரபை பத்தி சொல்றப்போ ரொம்ப தெளிவா இருப்பீங்க. ஆனா அதே சமயம் தமிழர் வரலாற சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ தமிழர் வரலாற எப்படியாவது ஒரு தெலுங்கு வரலாறா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்க எடுப்பீங்க அப்படின்னா இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு வரலாறு வேணும்னா உங்க சொந்த வரலாறு எழுதுங்க. விக்கிபீடியால பாக்குறப்போ விமலாதித்தனுக்கு வந்து ஒரு பக்கமே காணும். அதே மாதிரி நிறைய தெலுங்கு அரசர்களுடைய மரபு வழியே காணும். உங்களுடைய வரலாறு வேணா அதெல்லாம் உட்காந்து எழுதுங்க. அதை விட்டுட்டு சோழர்கள் எப்படி தெலுங்கர்களாக மாறினாங்க, குலோத்துங்க சோழன்னா தெலுங்கினுடைய மிகச்சிறந்த சோழன் அப்படின்லாம் தயவு செஞ்சு எழுதாதீங்க.
இதன் மூலமாக நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்திதான் சோழர்களை புகழ்றீங்கன்றது ரொம்ப வெளிப்படையா தெரிய வருது. இன்னொரு பக்கம் தமிழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, யாராவது வந்து சோழ அரசர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னோ, அல்லது இந்த அரசர்கள் அந்நியர் அப்படின்னோ, அல்லது இந்த அரசர்கள் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அதுக்கு என்ன வரலாற்று ஆதாரம் இருக்கு, என்ன கல்வெட்டு ஆதாரம் இருக்கு, என்ன நூல் ஆதாரம் இருக்குலாம் பாருங்க. அதெல்லாம் பார்க்காம ஓ அவங்களே தெலுங்கரசர்னு சொல்லிட்டாங்க, இனிமே ஒரு தெலுங்கரசர் அப்படின்னு நீங்களாகவே இங்க இருக்கக்கூடிய அரசர்களை தாரை வார்க்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்றதன் மூலமாக நம்முடைய வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு அங்கத்தை நம்ம இழக்கிறோம். எந்த ஒரு முட்டாளாவது தன்னை ஆண்ட ஒரு அரச பரம்பரையை இன்னொரு மொழிக்கு தாரை வார்ப்பானா? ஆனா தமிழர்களாகிய நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழர்களாக வாழ்ந்த சோழர்களை நம்ம வந்து தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு அவமானம் உலகத்துல வேற எந்த இனத்துக்குமே இருக்க முடியாது. அதனால குறைந்தபட்ச அறிவையாவது பயன்படுத்துங்க. அறிவின் துணையையும் ஆதாரங்களின் துணையையும் மட்டுமே வைத்து வரலாற்றை நம்புங்கள். அப்படி நம்பினால் மட்டும்தான் நமது வரலாறு பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.